Welcome back to my channel வளரும் தமிழ். இன்னைக்கு நம்ம ஓரியோ பிஸ்கட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்து நம்ம அதை ஜலிச்சுக்கிறோம். அதோட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட், அதையும் நல்லா ஜலிச்சுக்கிறோம். இப்போ 150 கிராம் சுகரை நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஜலிச்சுக்கிறோம். இப்போ அதோட ஓரியோ பிஸ்கட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் அந்த க்ரீம் சேர்க்கலை. 2 சின்ன பிஸ்கட் அரைச்சி ஜலிச்சு அதையும் இதோட கலந்துக்கிறோம். இப்போ அதோட உருக்குன வெண்ணெயை இதோட சேர்த்துக்கிறோம். சூடாக இல்லைங்க, ஆறி போனது தான் இப்போ இதோட சேர்க்குறோம். இப்போ அதோட 3 முட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெறும் இப்போ மஞ்சள் கருவு மட்டும் தனியாக அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போது வெள்ளை கருவை தனியாக போட்டு, பைனாப்பிள் எசன்ஸ், அப்புறம் 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். இப்போது கேக் வைக்கிற பாத்திரத்தில் பட்டர் தடவிட்டு அதில் ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அது மேலேயும் நான் பட்டர் தடவிக்கிறேன். கேக்குக்கு தனியாகலாம் பாத்திரம் யூஸ் பண்ணலங்க, நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற அதே பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் இந்த பேட்டரை போட்டுக்கிறோம். நல்லா குலுக்கி செட் பண்ணிக்கிறோம். இப்போ 15 நிமிஷம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் விசில் போடாமல். இப்போ அதில் இந்த பேட்டரை வைக்க போகிறோம். இதுக்கு வந்து 45 நிமிஷம் ஆகும். ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு வாட்டி நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கத்தியை வச்சு பார்த்தோன்னா கேக் வெந்திருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க, நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய டேஸ்டி ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.